அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஆசனா வீடியோ பார்க்க போறோம். இது என்ன மாதிரியான ஆசனான்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு இந்த சியாட்டிகா ப்ராப்ளம், அதாவது நம்மளோட இந்த இடுப்பு எலும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஒரு நரம்புனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு பிரச்சனைன்னு கூட சொல்லுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். படுத்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கும். இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டே எடுத்தாலுமே, அந்த டேப்லெட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போதுமே, நம்ம கூட சப்போர்ட்டிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆசனாஸ பண்ணும் போது அந்த பெயின்ல இருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸ்ல இருந்துமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய இந்த ஆசனாஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஆசனாஸ் எல்லாமே எப்படி பண்றதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போறக்கூடிய சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தவறாம கிடைச்சுக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்டா பண்ண போற ஆசனா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலா பட்டர்ஃபிளை பண்றதை போட்டிருப்போம். இப்ப நம்ம பண்றது எல்லாமே நார்மலா நம்ம பண்ணக்கூடிய ஆசனாஸா இருந்தாலுமே, அதை வந்து இந்த சியாட்டிகா பிரச்சனை உள்ளவங்க எப்படி அவங்களோட பிரச்சனையில இருந்து வெளிவரக்குண்டான ரிலீஃப்காக இது நம்ம பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த பட்டர்ஃபிளை போஸ்ட்ல நம்ம இந்த கால் ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்து, இந்த மாதிரி ஒரு விரிப்புல நீங்க உட்காந்துட்டு உங்களோட இந்த மாதிரி கால் ரெண்டையும் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு முதுக நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் உள்ள எடுத்துக்கோங்க காலை. இல்ல என்னால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உள்ள எடுக்க முடியலனாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நல்லா வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் உள்ள இழுத்துக்குங்க. உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட ரெண்டு கையையும் உங்களோட இடுப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடுப்பு பகுதியில இப்படி நல்லா ஊனி, ஊனும் போதே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட இந்த கால் ரெண்டுமே கீழே தரையில டச் பண்ணும். டச் பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது, உங்களோட லிமிட்ஸ் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. இதுல ஒரு 3 minutes ஹோல்ட் பண்ணிட்டு மெதுவா எல்லாத்துலேருந்தும் ரிலீஸ் ஆயிக்கலாம். அடுத்ததா நம்ம பண்ண போற போஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமல் போஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேமல் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பாக்கலாங்களா. இந்த கேமல் போஸ் பண்றதுக்கு சேம் மேட்ல வந்துட்டு உங்களோட உடம்ப வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். அதாவது உங்க ஷோல்டருக்கு ஈக்குவலா உங்க உள்ளங்கை இருக்கணும், உங்க உள்ளங்கைக்கு நேரம் உங்க கால் முட்டி இருக்கணும். கால் பாதமா இப்படி குத்தி வச்சுக்காம ஸ்ட்ரைட்டா வச்சு ஒரு டேபிள் போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களோட உடம்ப வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா நல்லா வந்து உங்களோட தலையை உள்ள கொண்டு போயிட்டு ப்ரீத் அவுட் பண்ணி நல்லா தலையை உள்ள கொண்டு போய் உங்க முதுக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா மேல தூக்குங்க. ஒரு கேமலோட அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மேல தூக்குங்க. இது ஒரு டைம் பண்ணிட்டு ரிலீஃப் ஆயிடுங்க. மறுபடியும் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு 10 times, அதாவது 5 to 10 times வந்து நீங்க இதை வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மூணாவதா ஒரு போஸ்ட் பார்க்க போறோம். இந்த மூணாவதா போஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதை பண்றதுக்கு நம்ம இதே பொசிஷன்ல இந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு உங்களோட இடது காலை பின்னாடி நீட்டிக்குங்க. உங்களோட வலது கால் இருக்கு இல்லைங்களா, உங்களோட வலது காலை வந்து இந்த மாதிரி ஷேப்ல மடிச்சு உங்களோட உடம்போட ஒட்டி வச்சுக்கணும். உங்களோட பாடி இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இப்போ உங்களோட வலது கால் மடிச்ச காலை இடது கை வச்சு உங்களோட அந்த கட்டை விரல புடிச்சு உங்களோட பின்னாடி கால் முட்டியே நல்லா இந்த மாதிரி தூக்கிக்கோங்க. நீங்க இந்த வலி இருக்க காலுக்கு பண்ணும்போது நல்ல ரிலீஃப் உங்களுக்கு இது கிடைக்கும். தூக்கிட்டு இந்த மாதிரி உங்களோட கையை நல்லா நீட்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கீழே போயிட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. இதுல எவ்வளவு நேரம் உங்களால கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமோ இந்த போஸ்ட்ல இருந்துட்டு ஸ்லோவா மேல வந்துக்கலாம். அடுத்து அதே போல அடுத்த சைடும் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஸ்லோவா அந்த போஸ்ட்ல இருந்து ரிலீஃப் ஆயிக்கலாம். அடுத்து நாலாவதா இன்னொரு போஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இதை பண்றதுக்கு என்ன பண்ணும்னா, நீங்க அப்படியே மேட்ல இல்ல விரிப்புல இந்த மாதிரி படுத்துக்கணும். படுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களோட ரெண்டு கையையும்
உங்களோட கழுத்தோட பகுதிக்கிட்ட இந்த மாதிரி கை கோர்த்து வச்சுக்கணும். போட்டு நீங்க அந்த இடத்த ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க, ஜஸ்ட் நம்ம ஒரு சப்போர்ட்காக கோர்த்து வச்சுக்கிறோம். கோர்த்து வச்சுட்டு உங்களோட ரெண்டு காலையும் தூக்கி உங்களோட தலையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட்டா தூக்கணும். முட்டி இப்படி மடக்காம நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சு எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் தூக்குங்க, போதும். நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். இப்ப ஸ்லோவா தலையும் காலும் கீழே வச்சுட்டு உங்களோட தலை கை ரெண்டி இந்த மாதிரி வச்சு கால அகலமா வச்சு உங்களோட நெத்தி அந்த கை மேல வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு மெதுவா இந்த போஸ்ட்ல இருந்து ரிலீஃப் ஆயிக்கலாம். இந்த 4 ஆசனாஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா நல்ல உங்களோட ரிலீஃப் வந்து இதுல நீங்க ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40+ ஆன உமன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மெனோஃபஸ் ஸ்டேஜ்ல இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரத நான் பாக்குறேன். பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கே நிறைய பேருக்கு வந்திருக்கு நம்ம கிளாஸ்க்கு வரவங்களுக்கு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆசனாஸ் எல்லாம் ரெகுலரா பண்ணிருக்கும் போது நல்ல ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு இருக்கோ எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ நல்லா உபயோகமா இருக்கும். நம்ம மேலும் இதே மாதிரி ஒரு உபயோகமான சுவாரஸ்யமான வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Thank you.